அண்ணா நம்ம தோட்டத்துக்கு போவோம் வரையா? தெரியாச்சி வரேன். இது என்ன செடி தெரியுமா? இது தெரியாதா? துளசி செடி. எதுக்கு உபயோகிப்பாங்கன்னு தெரியுமா? சளி இருமலுக்கெல்லாம் அது உதவும். நான் தோட்டத்துக்கு போகும்போது பறிச்சு பறிச்சு இதை சாப்பிடுவேன். கஷாயம் போடலாம். ஒரு புளி கருந்துளசியை பறித்து ராத்திரி தண்ணியில் போட்டு கல்கண்டும் போட்டு சேர்த்து வச்சு காலையில் குடித்தா ஞாபக சக்தி வரும். 41 நாள் தொடர்ந்து சாப்பிட்டால் நல்லது. இது என்ன இலை தெரியுமா? அது பஜ்ஜி போடுவீங்களா அந்த இலை? கற்பூரவல்லி இலை. இதை தலைவலி வந்தால் 10 மாதிரி நெத்தியில் போடலாம். இந்த இலை ஆடாதோட இலை. என்னாச்சி ஆடு ஓடுதா? இல்லைடா, ஆடு தொடாத இலை. ஆடு மாடு எல்லாம் சாப்பிடாது. தெருக்க ஓரத்தில் ஒரு குச்சியை வச்சா போதும், நல்லா வளரும். இந்த இலையை இருமலுக்கு கஷாயம் போடும்போது இலையை கிள்ளி கொஞ்சம் போட்டாலே போதும், நல்ல கசப்பு இருக்கும். வரி வரியா இருக்கே, இது என்ன செடியாச்சு? இதுவா மருள் செடி. காது வலிக்கு இந்த இலைய வாட்டி காலில் 2 சொட்டு பிழிஞ்சா போதும், காது வலி கேட்கும். இது குட்டிட்ட காலி செடி தானாச்சி? நம்ம பழம் பழுத்து சாப்பிடுமே, நிப்பா இருக்குமே. மணத்தக்காளி செடி. இந்த பாசி பருப்பு போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்டா வயிற்றுப்புண் குணாகும். சைல உள்ளமெல்லாம் இருக்கே, இது என்ன செடி? இதுவா சோத்துக்கத்தால. நடுவில் உள்ள ஜெல்லை 7 தடவை கழுவி மோரில் கலந்து குடித்தா குளிர்ச்சியாக இருக்கும். ஏதாவது சூடுபட்டால் கூட அந்த ஜெல்லை சூடுபட்ட இடத்துல போட்டால் கொப்பளம் வராது. கயிறு மாதிரி வளருதே, இது என்ன செடி? இதுவா முடக்கு அறுத்தான் கீரை. முடக்கத்தான் இலையை தான் இப்படி சொல்லுவாங்க. இது மூட்டு வலிக்கு கையால் வலிக்கெலாம் நல்லது. இதை கூட்டு வச்சு சாப்பிடலாம். கூட்டு வச்சு சாப்பிட்டா நரம்பு தளர்ச்சி வராது. அரிசியோடு போட்டு அரைச்சி அரைதோசை சுட்டும் சாப்பிடலாம். மஞ்சள் செடி மாதிரி இருக்கே, இது என்னது? இதுவா சித்திரத்தை. இதை பிடுங்கி எடுத்தா ஒரு கிழங்கு இருக்கும், அதை வாயில் போட்டு ஒதுக்கிட்டாலே இருமல் வராது. இந்த இலைக்கு ரணகள்ளின்னு பேர். ரணம், ரணம்னா புண்ணு, புண்ணு ஆற்றக்கூடியது. இந்த இலையை பறித்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தொட்டு போட்டால் சரியாக போயிடும். இதில் ஒரு அதிசயம், இந்த இலையை நட்டு வச்சாலே செடி முளைக்கும். பப்பாளி மரத்தில் ஒரு பழம் இருக்குமே, இப்போ என்ன பூ பூவாக தொங்குது? பப்பாளியில் ஆண் பப்பாளி பெண் பப்பாளின்னு உண்டு. இது ஆண் பப்பாளி, அதான் பூ தொங்குது. பெண் பப்பாளியில் தான் காய் பழம் கிடைக்கும். அப்பதுக்கு இந்த மரத்தை வச்சுருக்கீங்க? நிழலுக்கு தான் வச்சுருக்கேன். இந்த இலையையும் கஷாயம் போட்டு குடிக்கலாம். இது என்ன புல்லு? இதுவா அருகம்புல்லு. யாருக்கு மாலை கட்டி போடுவாங்களே அதோ? ஆமாம், ஒரு குத்து புல்லை தேங்காய் வெல்லம் சேர்த்து அரைச்சி வடிகட்டி காலையில் குடித்தா எந்த நோயும் வராது. ஆஸ்தி, ஒரு புல்லை கூட விட்டு வைக்காதீங்க. ஆமாடா, எல்லாம் மூலிகை செடி தான். அப்போ நம்ம தோட்டத்துக்கு மூலிகை தோட்டம்னு பேர் வச்சிடலாமா? ரொம்ப சரியாக சொன்னேன். நம்மக்கிட்ட ஏக்கர் கணக்கில் இடம் இல்லை, ஆனாலும் இருக்கிற சின்ன இடத்துல தேவையான செடிகளை மட்டும்தான் வளர்க்குறேன். நீங்கள் கூட உங்கள் வீட்டில் தொட்டியில் இந்த செடியை வளர்க்கலாம்.